வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வாக்களிப்பதற்காக பாபு கொடுத்து சென்றிருக்கின்ற ஜனநாயக கட்சியுடைய கூட்டணி சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்கள் அனைவருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வடக்கு தேசம் சமர்ப்பிக்கின்றேன். குடியரசு கட்சியுடைய தலைவராக குடியரசுடைய தலைவராக திரவு மூவர் அவர்கள் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றார்கள். இது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் மட்டுமே முடியும் என்பது தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களுடைய எண்ணங்கள். அதன் அடிப்படையிலே ஒரு தாழ்த்தப்பட்ட குடிமகனை மந்திரியாக்குவதும் செடியுத்தை பற்றி சொல்லப்படுகின்ற மூத்த குடிமகனாக ஜனாதிபதியாக உருவாக்குவதும் இந்தியாவிலே வரலாறு அணிகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் பிரதமர் மோடி அவர்களால் மட்டுமே முடியும் என்பதை உறுதி செய்து அமைந்த பொழுது இந்தியாவை மகிழ்ச்சி கொண்டாடத்தில் இருக்கின்றது. வெற்றி பெறுவது நிச்சயமாக இருந்தாலும் தோல்வி நோக்கி செல்கின்ற பாதைக்கு எதிர்கட்சிகள் வாக்களிக்க வேண்டாம். வெற்றி பெறுகின்ற நம் கட்சி நம்முடைய தாயின் மூத்த குடியாக இருக்கின்ற திரௌபதி முர்மு அவர்களுக்கு எதிர்கட்சிகளும் நம்மை வேண்டாம் என்று சொல்லி வாக்களிப்பார்கள் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் தமிழ்நாடு முதலமைச்சரை வேண்டிக் கொள்வதெல்லாம் வெற்றியை நோக்கி செல்கின்ற பாதை எங்கள் பாதை. அந்த பாதைக்கு நீங்களும் செவி சாய்த்து உங்களது சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க உங்களை அன்போடு நான் இந்த நேரத்திலே உங்களிடம் வாக்கு கேட்கின்றேன். வரலாறு என்பது சாதாரண விஷயம் அல்ல. முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்களை உருவாக்கியது பாரதிய ஜனதா பார்ட்டி. அவர்களை நீங்கள் வாழ்த்தாவிட்டாலும் பரவாயில்லை, இப்பேற்பட்ட சிறுபான்மையை கொண்டு தகுதி படைத்தவர்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவர்கள் தான் என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு ஒரு எஸ்சியாக இருக்கின்ற எஸ்டியாக இருக்கின்றவர்களை எல்லாம் முழுமையாக வழி நடத்துகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிற நோக்கத்திலே நாங்கள் தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள்.